தமிழ்நாட்டு மக்கள் நடக்கும் இப்ப பாக்க போறது என்ன அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல அதாவது ஸ்டாண்டர்ட் சோசியல் இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குங்க அந்த பாடத்தை வந்து ஃபுல்லாவே முடிக்க போறோம் அப்படியே இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்க மைண்ட்ல ஏத்திடுறேன் சரியா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க எங்கேயும் பண்ணாதீங்க சரியா டென்த் ஸ்டாண்டர்ட்ல சமூக அறிவியல்ல சிவிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியா அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த புக்குக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நடத்த போறேன் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களோட பின்னணி என்ன அப்படிங்கறத சேர்த்து நடத்துறேன் சரியா ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பாயிண்ட் அப்படியே நான் கொண்டு போயிட்டே இருக்கேன் அதாவது பாயிண்ட்ஸ் பிளஸ் ஃபேக்ட் பிளஸ் கான்செப்ட் எல்லாத்தையும் சேர்த்தே வந்து முடிச்சு விட்டுறேன் சரியா கரெக்டா கவனிங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் முதலில் அமெரிக்காவில் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க சாப்டர் அந்த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் was first originated இன் USA. அமெரிக்கால தாங்க முதல் முறை கான்ஸ்டிடியூஷன் ஒரு நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை தோன்றியது எங்க அமெரிக்கால தாங்க அமெரிக்கா சுதந்திரம் வாங்கினது எப்பனா ஆயிரத்தி எழுநூறுகள் செவன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எழுநூறுகள்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ஸ்ல தான் அமெரிக்கா வந்து சுதந்திரம் வாங்குச்சு சுமார் ஒரு இரநூத்தி வருஷம் முன்னாடி அவங்க சுதந்திரம் வாங்கின உடனே அதாவது இரநூத்தி வருஷம் முன்னாடியே ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு புக்கை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஒரு நாட்டுக்கு அரசமைப்பு சட்ட புத்தகம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணகத்தவா இருந்த முதல் நாடு எது அப்படின்னா யூஎஸ் தான் அமெரிக்கா தான் அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சாப்டர் தொடங்குறாங்க புக்ல அனைத்து மக்களாட்சி நாடுகளிடமும் அரசியலமைப்பு உள்ளது உலகத்துல எந்தெந்த நாடுகள்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்து ஆட்சியை பிடிப்பாங்களா அதான் மக்களாட்சி சரியா டெமோக்ராட்டிக்னு சொல்லுவாங்க உலகத்துல எந்தெந்த நாடுகள்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸோ எல்லா நாடுகள்ட்டையும் கான்ஸ்டியூஷன் இருக்கு ஜப்பான் டான்ஸ்டிடியூஷன் இருக்கு கான்ஸ்டியூஷன் இருக்கு அமெரிக்காட்ட கான்ஸ்டியூஷன் இருக்கு இங்கிலாந்து இருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கு எதிராக டெமோக்ராட்டிக் கண்ட்ரிசோ ஜனநாயக நாடோ எல்லாத்துலயுமே வந்து அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் இருக்கு சரியா அதனால இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் கேள்வி கேட்பாங்க இந்தியாவில அதாவது உலகத்திலே முதல் முறை எந்த நாடு வந்து கான்ஸ்டியூஷன் புக் எழுதினாங்கன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா அதான் அந்த டைம்ல வருஷம் தோன்றியது எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லையும் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கு சரி அனைத்து மக்களாட்சி நாடுகளிடம் அரசமைப்பு சட்டம் உள்ளது ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் ஹேவ் அ கான்ஸ்டியூஷன் தட் கவர்ன்ஸ் தம் அடுத்து முக்கியமா நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்களே நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல நமக்கான இந்திய அரசமைப்பு சட்ட புத்தகம் இருக்குல்ல இந்த சட்ட புத்தகம் எந்த எந்த ஆண்டு காலம் எழுதப்பட்டது யார் எழுதுனா அப்படிங்கிறது முக்கியம் சோ அதான் நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல பிரிட்டிஷ் வந்து அமைச்சரவை குழு அல்லது கேபினெட் குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறாங்க இந்த குழு என்ன பரிந்துரைக்குதுன்னா கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதுறதுக்கு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் ஒரு ஹால் வேணும் ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும்னு சொல்லிட்டு பரிந்துரைக்குது அப்ப இந்தியால முதல் முறை கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதுறதுக்கு அரசியல் நிர்ணய சபை வேணும்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த குழு யாருன்னு கேட்டாங்கன்னா கேபினட் மிஷன் தான் அமைச்சரவை குழு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பரிந்துரைக்குது சரியா அதன் காரணமாக இந்த அமைச்சரவை குழு எப்ப தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வச்சுங்க அதன் காரணமாக ஒரு கான்ஸ்டன்ட் அசம்பிளிய இவங்க இந்த மிஷன் சொன்னாங்களே இதன்படியே அமைச்சிட்டாங்க அந்த அசம்பிளியில அந்த ஹாலில் அதாவது இன்னைக்கு டேட்ல பார்லிமெண்ட்டுங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் இன்னைக்கு டேட்ல பார்லிமெண்ட்டு நாடாளுமன்றத்தில் எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருக்கலாம் முன்னூத்தி எண்பத்தி உறுப்பினர்கள் இருக்கலாம் த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸ் புக்ல வந்து கரெக்டா கொடுத்துருப்பாங்க த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸ் சரியா இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க அப்ப உலகத்தில் அமெரிக்கா தான் முதல் முறை அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வந்து எழுதியதுக்கு காரணகத்தவாக திகழ்ந்தது உலகத்தில் கூடிய எல்லா ஜனநாயக நாடுகள்ட்டையும் கான்ஸ்டியூஷன் புக் இருக்கு கான்ஸ்டியூஷன் புக்கு எழுதுறதுக்கு ஒரு ஹால் வேணும் ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் பரிந்துரைத்த குழு பேர் வந்து கேபினட் மிஷன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி

எங்கெந்தலாந்து போனாங்க அப்படின்னா அதில் ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து மாகாணங்கள் வந்து போனாங்க மாகாணங்கள் ப்ராவின்சஸ் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் சரியா ஒரு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு நபர்கள் வந்து சுதேசி அரசுகள் சுதேசி அரசுகள்னா என்ன அப்படின்னா இங்கே ஸ்டேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக மாகாணங்கள் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாகாணங்கள் ஸ்டேட்ஸ் என்னன்னா குறுநிலை இடங்கள்னு அர்த்தம் இல்லைன்னா சுதேச அரசுகள்னு அர்த்தம் புரியுதா இல்லையா அதாவது அதுல இருந்து ஒரு தொண்ணூத்தி மூணு பேர் போனாங்க அதாவது அன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா இந்தியா எப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா

பலச்சிஸ்தான் ஒரு இடம் இருக்கும் அங்க சார்பாக அந்த அந்த மக்கள் சார்பாக ஒருத்தர் போயிருப்பாங்க சரியா சோ அப்ப தொண்ணூத்தி ரெண்டு இடம் தொண்ணூத்தி ரெண்டு மூணு அஞ்சு மூணு எட்டு எட்டு ஒண்ணு ஒன்பது கரெக்டா ஒன்பதுல முடியுது கரெக்டா ஓகே ஓகே சோ இங்க மூணு பேரு இந்த ஒருத்தவங்க அப்ப எக்ஸாம் கேள்வி கேட்பாங்க பலச்சிஸ்ல வந்து எத்தனை பேர் போனாங்க அரசியல் நிர்ணய சபைக்கு ஒருத்தவங்க மாகாண முதன்மை ஆணையங்கள் சார்பாக எத்தனைமே போனாங்க மூணு பேரு சுதேச அரசுகள் அல்லது குறுநிலை இடங்கள் சார்பாக எத்தனைமே போனாங்க தொண்ணூத்தி மூணு பேரு

அந்த டைம்ல ராஜேந்திர பிரசாத் இல்ல உடம்பு சரியில்ல அவருக்கு கொஞ்சம் இதோட வேலைகள் இருக்கும் அதனால டக்குன்னு தற்காலிகமா ஒரு தலைவரை போட்டாங்க சச்சிதானந்த சின்னானு ஒரு தவிர வந்து தலைவரா போட்டாங்க சரியா தற்காலிக தலைவர் அரசியல் நிர்ணய சபையின் முதல் தற்காலிக தலைவர் யார்னா சச்சிதானந்த சின்ஹா தான் எக்ஸாம்ல கேட்பாங்க அதுக்கப்புறம் நிரந்தர தலைவரா அவர் அவருக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் போட்டாங்க அப்ப அரசியல் நிர்ணய சபை ஒண்ணுக்கு ஒன்னு எப்பனா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அரசியல் நிர்ணய சபையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி உறுப்பினர்கள் இருக்காங்க அரசியல் நிர்ணய சபை எந்த குழு அறிக்கைப்படி தொடங்கப்பட்டதுனா கேபினட் மிஷன் பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி உலகத்தில் அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு முதல் காரணகத்தா அமெரிக்க நாடு இன்னைக்கு டேட்ல எல்லா ஜனநாயக நாட்டிலையும் கான்ஸ்டியூஷன் புக் இருக்கு அரசியல் நிர்ணய சபையில ரெண்டு துணைத் தலைவர்கள் இருப்பாங்க சரி அந்த முன்னூத்தி பேர்ல ரெண்டு துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அச்ச சி முகர்ஜின்னு ஒருத்தவரும் வீட்டு கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தவரும் முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி சேல்வி அப்ப நாலு பேர் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்னா நரேந்திர தலைவர் ராஜேந்திர பிரசாத் ரெண்டு துணை தலைவர் எஸ் சி முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியும் மொத்தம் அந்த அரசியல் என்ன சபை கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிக்கிறதுக்கு எத்தனை அமர்வுகள் வந்து அமர்ந்தாங்க அப்படின்னா பதினோரு அமர்வுகள் பதினோரு செஷன் எத்தனை நாட்கள் மீட் பண்ணாங்க அப்படின்னா நூத்தி அறுபத்தி நாட்கள் மீட் பண்ணாங்க ஒண்ணு கூடி பேசினாங்க சரியா எத்தனை சட்ட வந்து அங்க உட்கார்ந்துருக்கவங்க ரைஸ் பண்ணாங்க சரியா இது மாத்துங்கப்பா இந்த ஆர்டிகல மாத்துங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல எத்தனை சட்ட திட்டம் ரைஸ் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு சட்ட திட்டம் ரைஸ் பண்ணாங்க அப்ப ரொம்ப ஞாபகம் வச்சுங்க பதினோரு அமர்வுகள் வந்து உட்கார்ந்துருக்காங்க நூத்தி அறுபத்தி நாட்கள் மீட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு சட்ட ரைஸ் பண்ணிருக்காங்க சரியா அதுல சில ஆர்டிகல்ஸ் தூக்கி தூக்கி விட்டுருக்காங்க வெட்டி விட்டுருக்காங்க சிலது அப்படியே விட்டாங்க அது நமக்கு தேவையில்ல சரியா அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எழுதுனது முன்னூத்தி எண்பத்தி பேரும் இல்ல சரியா அதுல இருக்கக்கூடிய சில வல்லுநர்களை தேர்ந்தெடுத்து அவங்கதான் எழுதியிருக்காங்க அந்த வல்லுநர்கள் அந்த வல்லுநர்களை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட எழுதுற பொறுப்பு ஒப்படைச்சாங்களே அந்த குழு பேர் வந்து டிராப்டிங் கமிட்டி அதாவது வரைவு குழுன்னு சொல்லுவாங்க மொத்தம் ஏழு பேர் அதுல ஒருத்தர் யாருன்னா அம்பேத்கர் அந்த வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா அம்பேத்கர் சரியா அப்ப கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதுறதுக்கு ஹால் வேணும் அந்த ஹால் பேர் அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி ஹாலில் எத்தனை பேர் இருக்காங்க முன்னூத்தி எண்பத்தி பேர் இரநூத்தி தொண்ணூத்தி மூணு பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தொண்ணூத்தி மூணு அந்த அந்த விஷயங்கள் தற்காலிக தலைவர் நிரந்தர தலைவர் ரெண்டு துணை தலைவர் பார்த்தாச்சு எப்போ மீட்டிங் ஆரம்பிச்சாங்க டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கட்டு எத்தனை அமர்வுகள் பார்த்தாச்சு பதினோரு அமர்வுகள் நூற்றி அறுபத்தாறு நாட்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு சட்ட திருத்தங்கள் அதில் எல்லாருமே முந்நூற்றி எண்பத்தி பேரும் இப்போ நீ ஒரு ஆர்டிகல் எழுது நான் ஒரு ஆர்டிகல் எழுதுலாம் சொல்லலை அங்கேருந்து ஒரு ஏழு பேரை செலக்ட் பண்ணி டிராஃப்டிங் கம்பெனின்னு ஒன்று போட்டு எப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் அமைச்சிட்டோம் அந்த பில்டிங்கில் போய் உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டே இருங்க எழுதி எழுதி இங்கே வந்து எங்கள்கிட்ட படிங்க எழுதி எழுதி இந்த ஏழு பேரும் போய் எழுதுவாங்க பக்கத்து பில்டிங்கில் கெஸ்ட் ஹவுஸ்ல எழுதி எழுதி வந்து இங்க வந்து இந்த முன்னூத்தி எண்பத்தி படிச்சு காட்டுவாங்க இந்த ஆர்டிகல் ஒன்று ஆர்டிகல் நாலு ஆர்டிகல் பதினஞ்சு ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு அதில் ஏதாவது சட்டத்திருத்தம் இருந்துச்சுன்னா அங்கேயே மாத்திக்குவாங்க புரியுதா அந்த குழு பேர் வரைவு குழு தலைவரையான அம்பேத்கர் அவர்தான் வந்து கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதுறதுக்கு காரணகத்தவா இருந்தவர் அந்த ஏழு பேரை வழிநடத்தியவர் அம்பேத்கர் தான் அதனால அவரை வந்து அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லலாம் சரியா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னாலும் மிகையாகாது

அப்பப்போ வந்த பிரதமர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அன்னைக்கு டேட்டில் எட்டு ஞாபகம் வச்சுங்க சரியா இன்னைக்கு டேட்டில் பன்னெண்டு ஆயிடுச்சு பன்னெண்டு பட்டியல் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா நாள் எழுதிட்டாங்க சரியா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிலாம் இருக்குது அதில் பதினொன்று பன்னெண்டில் சேர்த்துருக்காங்க பார்ப்போம் ஸோ இதான் வந்து ஆரம்ப அந்த ஆரம்ப கட்டத்தில் ஏன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி புக்கு எழுதி முடிச்சாலும் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணாங்க ஏன் வெயிட் பண்ணாங்கன்னா பூர்ண சுயராஜ்யம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நேரு கொண்டாடிப்பான்னு சொல்லிட்டு நம்ம இந்திய தேசியம் கிளாஸ்ல பாத்துருப்போம் கரெக்டா அதனால அந்த பூர்ண சுயராஜா நாலையே நாலு அன்னைக்கே நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிச்சு அதை வந்து அடாப்ட் பண்ணிடலாம் அதை வந்து வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க அதனால ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் அரசு சட்ட புத்தகம் நடைமுறைக்கு வந்தது ஆனா டேட்டா தான் எல்லாம் கையெழுத்து போட்டாங்க சரியா ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் எடுத்துக்குச்சு இதுல கொடுக்கல அந்த புக்கை எழுதி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் எடுத்துக்குச்சு மொத்தமா சுமார் அறுபது நாடுகள் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு அம்பேத்கர் அறுபது அறுபது நாடுகள் வந்து அந்தந்த புக்கில் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை ஒரு ஒரு நாடோட கான்ஸ்டியூஷன் இருந்து சில ஹிண்ட் எடுத்திருக்காரு எடுத்துதான் எழுதியிருக்காரு அம்பேத்கர் ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாலு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நடைமுறைக்கு வந்தது அன்னைக்கு டேட்டை வந்து ரிபப்ளிக் டே குடியரசு நாள்னு சொல்லிட்டு நம்ம செலிபிரேட் பண்றோம் புக்கை வந்து கைப்பட இன்னைக்கு டேட்ல எழுதி அன்னைக்கு டேட்ல எழுதியவர் யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் அப்படியே இட்டாலிக்ஸ் பாணியில் எழுதியிருப்பார் இட்டாலிக் ஸ்டைல ஆர்டிகல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைல எழுதியிருப்பார் பிரேம் பிரேம்னா ரைட்டர் ரைட்டர் வந்து பிரேம் பிரேம்னா ரைட்டர் சரியா இத்தாலி பாணியில் எழுதியிருப்பார் பிரேம் பிரேம் எந்த எழுதியிருப்பார் இத்தாலி பாணியில் எழுதியிருப்பார் ரைட்டா சிம்பிளாங்க உலகத்தில் அமெரிக்கா ஃபஸ்ட்டுங்க எல்லா ஜனநாயக நாட்டிலையும் காஞ்சிஷன் இருக்குங்க சரியா முன்னூற்றி எண்பத்தொம்பது பேர் எண்பத்தொம்பது பேர் டோட்டலுங்க கேப்டன் மிஷன் சொல்லி கேப்டன் மிஷன் சொல்லிடுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல எலெக்ஷன் நடத்திட்டாங்க அந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேரும் மாகனங்களில் குர்நிலை இடங்கள் பிரதேசங்கள் சுதேச இடங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் கமிஷன் ப்ராவின்ஸ் சார்பாக ஒரு மூணு பேர் அப்புறம் பாலாச்சிஸ்தான்ல இருந்து ஒத்துவங்க கம்ப்ளீட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் பதினோரு அமர்வு நூற்றி அறுபத்தாறு நாட்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு சட்டத்திருத்தங்கள் தற்காலிக தலைவர் நிரந்தர தலைவர் ரெண்டு துணைத் தலைவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எவ்வளோ நாள் மீட் பண்ணாங்க டிராப்டிங் கமிட்டி வரைவு குழு சேர்மன் யாரு எப்ப முடிச்சாங்க எப்ப ஃபைனலா அதை அடாப்ட் பண்ணாங்க யார் எழுதுனா இவ்வளவு தாங்க அந்த புக்ல வந்து மொத ஒன்றரை பேஜ் கொடுத்துருப்பாங்க முத ஒன்றரை பேஜ் முடிச்சிட்டோங்க சரியா முத ஒன்றரை பேஜ் முடிச்சிட்டோங்க இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் புக்ல வந்து ஒவ்வொன்னா இருக்குல்ல அந்த ஒவ்வொன்னா வந்து பார்ப்போம் பிரியாம்பிள் முகவுரை பிரியாம்பிள்னா என்ன அப்படின்னா இப்போ வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கை படிக்கிறாங்க அப்படின்னா புல் புக்கும் பரட்ட தேவையில்ல அதுக்கு பதிலாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த வரைவு குழு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் புக்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் புக்கில் என்ன இருக்கோ

ஸோ இந்த பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் எழுதணும்னு சொல்லிட்டு எப்படி சார் ஐடியா வந்துச்சுன்னா நேரு என்ன பண்ணிருப்பார்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் குறிக்கோள் நோக்கங்கள்னு சொல்லிட்டு ஒரு உரை பேசியிருப்பார் அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் சொல்லிட்டு அதாவது இந்தியா வந்து இறையாண்மை நாடாக இருக்கணும் இந்தியா யார் பேச்சையும் கேட்கக்கூடாது தன்னிச்சையாக செயல்படணும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருக்கணும் இந்தியா நீதி சார்ந்த நாடாக இருக்கணும் சர்வதேச அமைதியை இந்தியா நிலைநாட்டணும்னு சொல்லி பேசியிருப்பார் அதுலேருந்து சில வார்த்தைகள் எடுத்து தான் பிரியாம்பிள் எழுதியிருப்பாங்க அதுலேருந்து அப்போ பிரியாம்பல் வந்து ஆரம்ப காரணக்கத்தா எது அப்படின்னா முகவரை எழுதுனதுக்கு காரணக்கத்தா எதுனா நேரு பேசுனா அந்த உரை தான் உரை பேர் என்ன குறிக்கோள் தீர்மானம் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் ஜனவரி இருபத்தி ரெண்டு நைன்டீன் குறிக்கோள் இருபத்தி சரியா ஸோ கே ஸ்கூலு பள்ளி பாட புத்தகத்தில் அந்த பிரியாம்பல் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அது மேலோட்டமாக பார்த்துருவோம் சரியா இறான்மை மிக்க சமதர்ம சம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு தான் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க ஆரம்பத்தில் இப்படிதான் எழுதியிருப்பாங்க இது அப்படியே இந்த வார்த்தை அப்படியே குரோனாலஜி ஆர்டர்ல கரெக்டா ஞாபகம் வச்சுங்க ஏன்னா அப்படியே கேட்பாங்க இதை மாத்தி போட்டு கூட எப்படி கரெக்டா இருக்குன்னு கேட்பாங்க அதனால இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இறையாண்மை என்ன என்ன அப்படின்னா சாவரின் என்ன அப்படின்னா எந்த வெளிநாடுகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அதாவது வெளிநாடுகள் பேச்செல்லாம் கேட்காம இந்தியா தனக்கான சட்டங்களை தானே போடும் வெளிநாட்டு சொல்லிலாம் அமெரிக்கா சொல்லிலாம் இந்தியா சட்டம் போடாது ஏன்னா சைனா சொல்லிலாம் இந்தியா வந்து சட்டம் போடாது அவங்க கேட்கணும்னு அர்த்தம் இல்லை ஏன்னா பிரிட்டிஷ்லாம் கிளம்பிட்டாங்க சுதந்திரம் கழிச்சி இந்தியாவுக்கு அதனால எவன் பேச்சும் கேட்காம எனக்கு வேண்டிய திட்டத்தை நான் தான் போடுவேன் எனக்கு வேண்டிய சட்டத்தை நாடாளுமன்றம் உட்காந்து நான் தான் ஏற்றுவேன் அது இந்தியா முழுவதும் செல்லும் மாநிலங்கள் அவங்கவுங்க சட்டத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சும் கேட்காம இந்தியா தனித்து செயல்படுவதுக்கு பேர் தான் சாவரின்னு சொல்லுவாங்க இறையாண்மைன்னு சொல்லுவாங்க சோசியலிஸ்ட் சமதர்மம்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் கம்பெனிஸும் இருக்கும் பப்ளிக் கம்பெனிஸும் இருக்கும் கூடுதலாக இந்தியா பொறுத்த வரைக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படி ஒரு நாடு எங்குச்சுன்னா அது பேர் வந்து சோசியலிஸ்ட் நாடுன்னு சொல்லுவாங்க சமதர்ம நாடுன்னு சொல்லுவாங்க எகனாமிக் பார்த்து அது சரியா அதாவது பிரைவேட் கம்பெனிஸ் பப்ளிக் கம்பெனிஸ் மக்கள் நலத்திட்டங்கள் மூணையும் சேர்த்தா சோ சோசியலிஸ்ட் கண்ட்ரி செக்யூலர் சமய சார்பற்றனா என்ன அப்படின்னா இந்தியாவில் எம்மதமும் சம்மதம் ஒவ்வொரு மதம் அதாவது இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மத நபர்களாக இருக்கட்டும் இந்து மத நபர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபடலாம் பரப்பலாம் என்ன செய்யலாம் சரியா அதை யாரும் தடு தடுக்க முடியாது அதான் வந்து சமய சார்பற்ற அர்த்தம் செக்யூலர் அர்த்தம் ஜனநாயகம் டெமோக்ராட்டிக்னா என்னன்னே தெரியும் உங்களுக்கு சரியா நான் சொல்லணும் அவசியம் இல்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் மறைமுக ஜனநாயக நாடுன்னு அர்த்தம் இன்டெரக்ட் என்ன குடியரசு இந்தியாவுக்கு ஒரு தலைவர் யார்னா பிரசிட் தான் வேற யாரும் வம்சாவளியில் இருக்க தலைவர்லாம் யாரும் இல்லை இந்தியாவுக்கு பிரிட்டன் மாதிரிலாம் கிங் குயின்லாம் இல்ல இந்தியால வந்து ஒரு தலைவர் இருக்காரு அது இந்தியாக்கான ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் அவர் பேர் வந்து பிரசிடன்ட் அவர் வந்து எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்படுவார் தேர்தல் முறையில தேர்ந்தெடுக்கப்படுவார் வேற யாரும் ராஜா ராணிலாம் இல்லை வம்சாவளிலாம் இல்லை அப்படி இருக்கல இந்தியா அதனால இந்தியா வந்து குடியரசு நாடுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னு வைங்களே குடியரசு நாடு இல்லைன்னு அர்த்தம் சரியா முடியரசு நாடுன்னு அர்த்தம் முடியாச்சின்னு அர்த்தம் சரியா சனலா வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை பிரியாம்பிள்ள சமூக பொருளாதார அரசியல் நீதியை நிலநாட்ட வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிரியாம்புல்ல முகவரியில இது இந்த இந்த வார்த்தை எல்லாமே முகவரியில் இருக்கிற இருக்கிற வார்த்தைகள் சரியா நீதினா என்னன்னு தெரியும் சமூக நீதினா என்னான் தெரியும் கேஸ்டு ரிசர்வேஷனு பொருளாதார நீதினா என்னன்னு தெரியும் அதிகமாக சம்பாதிக்க அதிகமான டாக்ஸை வசூலிக்கிறது அரசியல் நீதினா எல்லா ஓட்டு போடலாம் யார் வேணா தேர்தலில் நிற்கலாம் சரி இது எல்லாமே இந்தியா நிலைநாட்டுது அதுக்கப்புறம் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்கன்னா பிரியாம்பிள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் எல்லாம் சுதந்திரமா செயல்படலாம்ப்பா சமத்துவம் எல்லாம் ஈக்குவல்பா ஏழையாகட்டும் பணக்கான ஆகட்டும் நீ கொலை செஞ்சனா உனக்கு தண்டனை சமமாக தான் இருக்கும் சரியா உனக்கு திட்ட ஒரு திட்டம் போடுதுன்னா எல்லாத்துக்கும் சமம் சகோதரத்துவம் பிரதர்ஹுட் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நமக்கு வந்து சகோதர சகோதரர்கள் மாதிரி சரியா அந்த தான் இந்த மூன்று வார்த்தையும் எந்த புரட்சியிலேருந்து எடுக்கப்படுதுன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிரெஞ்சு புரட்சின்னு ஒன்று வந்திருக்கும் அந்த புரட்சியில இருந்தா இந்த மூன்று வார்த்தைகள் எடுக்கப்பட்டிருக்கும் சரியா சோ இந்த வார்த்தையெல்லாம் நல்லா பாத்துங்க இது எல்லாமே பிரியாமல் இருக்கக்கூடிய வார்த்தை சரியா நம்ம டீட்டெயிலா தனியா கூட அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அத்தம் இருக்கு சரியா இப்போதைக்கு நான் மேலோட்டமா ஸ்கூல் புக்ல இருக்கதை நான் சொல்லிடுறேன் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம் சரியா லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃபிரட்டர்னிட்டி பிரெஞ்சு புரட்சிலேருந்து எடுத்துருப்பாங்க பிரியாம்பிள் பிரியாம்பிளுக்கு அப்புறம் பள்ளி பாடபுத்திரத்தில் அடுத்தது என்ன இருக்குன்னா சிட்டிசன்ஷிப் குடியுரிமை இருக்கு குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில் அதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா பகுதி ரெண்டில் பேசியிருப்பாங்க பார்ட் டூ சரியா எந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து எந்த ஆர்டிகல்ஸ் வரைக்கும் அது ஓடுனா ஆர்டிகல் ஐந்துலேருந்து இருந்து ஆர்டிகல் பதினொன்று வரைக்கும் எழுதியிருப்பாங்க ஆர்டிகல் அஞ்சுலேருந்து இருந்து ஆர்டிகல் பதினொன்று வரைக்கும் குடியுரிமை பற்றி எழுதியிருப்பாங்க இதுவே ஒரு கேள்வியாக கேட்டாங்க ப்ரீவியஸ் இயர்ல சரியா குடியுரிமை யார் யாருக்கு கொடுக்கணும் யார் யாரு கொடுக்கக்கூடாது எப்படி எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அந்த சட்டம் போட்டிருக்காங்க எக்ஸாம்பிளா கேட்பாங்க குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் பா நைன்டீன் பிப்டி ஃபைவ் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சரியா ஸோ பகுதி ரெண்டு சரத்து ஐந்துல இருந்து பதினொன்னு குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சரியா ஸோ குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் ஐந்து வகையா பிரிக்கிறாங்க அதாவது நீங்க ஒரு குடியுரிமை வந்து ஐந்து வகையில வாங்கலாம் ஒன்னு தரப்பின் மூலம் அதான் உங்களுக்குலாம் கொடுக்குறாங்களா அதெல்லாம் பிறப்பின் மூலம்னா யார் ஒரு நபர் இந்தியாவில் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் பிறந்திருக்காரோ அவர் எல்லாமே இந்தியாவோட சிட்டிசன் தான் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் இந்தியாவில் யார் பிறந்தாலும் அவங்க இந்திய குடிமகன் ஆட்டோமேட்டிக்கா பை பர்த் சரியா பை டிசன்ட் வம்சாவளி த த நம்ம வெளில எங்கேயா இருக்கலாம் இந்தியா விட்டு வேலை எங்கேயாவது இருக்கலாம் ஆனால் நம்மளோட அப்பா தந்தை தந்தை குறிப்பாக வந்து நம்மளோட பேரண்ட் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் இந்தியாவில் பிறந்திருந்தாங்க நமக்கும் குடியுரிமை வழங்கிடுவாங்க நமக்கும் குடியுரிமை அழைக்கலாம் சரியா நம்ம பிறந்தா பை நம்ம தந்தை அந்த டைம்ல பிறந்தனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா பை டிசென்ட் சரியா வம்சாவளி சார்பாக இல்ல இல்லனா பதிவு நீங்க பதிவு செய்யலாம் இந்திய குடிமகனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான அத்தாரிட்டி போய் பதிவு செய்யலாம் அங்கீகாரம் பெறுதல் பை ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா அப்புறம் நேச்சுரலைசேஷன் இயல்புரிமை வெளிநாட்டவர் யாராவது வந்து உள்ள வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவில் குடியமனா ஆகணும்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது வந்து ஃபாரினர்ஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அது பேர் வந்து நேச்சுரலைசேஷன் வெளிநாட்டவர் வந்து அப்ளை பண்ணுறது பேர் வந்து நேச்சுரலைசேஷன் பை இயல்புரிமை சரியா டெரிட்டரி இன்காபரேட் பிரதேச இணைவு இந்தியா வேற ஒரு நாட கைப்பற்றினீங்களே அந்த நாட்டு மக்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கறது வந்து இந்தியா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் அது வந்து பிரதேச இணைவு டெரிட்டரி இன்காபரேட் மூலமாக வேற நாட்டை கைப்பற்றுவதன் மூலமாக அந்த நாடோட மக்களுக்கும் குடியுரிமை வழங்குவது சரியா சோ ஐந்து வழியில பிறந்தா தந்தை தந்தை பிறந்தா ரெஜிஸ்டர் பண்ணா ஃபாரினர் அப்ளை பண்ணா கைப்பற்றலாம் சரியா குடியுரிமையை எந்தெந்த வழியில நீங்க இழக்க முடியும் இழத்தல் அதாவது ஒன்று துறத்தல் எனக்குரிய எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வேணாப்பா அப்படின்னு நீங்கள் திறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை போயிடும் சரியா நீங்கள் ரெனுன்சியேஷன் பை ரெனுன்சியேஷன் முடிவுரை செய்தல் அதாவது டெர்மினேஷன் டெர்மினேஷன்னா ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேஷன் அதாவது வெளிநா அதாவது வேற ஒரு நாடோட குடியுரிமை நீங்கள் வாங்குனீங்கன்னு வைங்களே வேற ஒரு நாடோட சிட்டிசன்ஷிப் வாங்கினீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும் சரி அதுப்போ தான் முடிவுரை செய்தல்னு அர்த்தம் அப்புறம் இலத்தல் அதாவது டிப்ரிவேஷன் ஏதாவது நீங்கள் வந்து ஃப்ராடுலன்ஸ் பண்ணீங்கனாலோ மேல் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலோ ஒரு டெரரிஸ்ட் ஆகனைசேஷன் இது மாதிரி சில விஷயங்கள ஈடுபட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களை வந்து இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கலாம் சரியா இழத்தல் டிப்ரிவேஷன் ஸோ எந்தெந்த வழியில் குடியுரிமை வாங்கலாம் எந்தெந்த வழியில் குடியுரிமை வந்து இழக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் குடியுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேவா ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு அரசியல் நிர்ணய சபை பார்த்தாச்சு பிரியாம்பிள் பார்த்தாச்சு புக்கில் இருக்கிறத வச்சு புக்கில் இருக்கிறத வச்சு குடியுரிமை பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் எழுதியிருக்காங்கன்னா பகுதி மூணில் எழுதப்பட்டிருக்குங்க எந்த சரத்துல இருந்து எந்த சரத்து வரைக்கும் ஓடுது அப்படின்னா சரத்து பன்னெண்டுலேருந்து இருந்து சரத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஓடுதுங்க பகுதி மூணு சரத்து பன்னெண்டுலேருந்து சரத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அடிப்படை உரிமைகள் ஓடுதுங்க சரியா எங்கேருந்து அடிப்படை உரிமை எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுங்க சரி அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது ியாம்புலும் வந்து அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது கொடுத்துருக்க காலத்தில் முகவரிங்கிறது அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது முகவரி இருக்குல்ல அதுவும் அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது அந்த கான்செப்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் நேரு பேசியிருப்பாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே அமெரிக்கா நாட்டில் இருக்கு சரியா அடிப்படை உரிமைகளும் அமெரிக்க இருந்து எடுக்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க பகுதி மூணு மூணு சிட்டியன்ஷிப்புங்கிறது பகுதி ரெண்டு பார்ட் ரெண்டுல எழுதியிருப்பாங்க இது பகுதி மூணு சரத்து பணம்லேருந்து முப்பத்தஞ்சு வங்கி எழுதியிருப்பாங்க இந்த அடிப்படை உரிமையை என்ன அழைக்கிறாங்க அரசியல் அறிஞர்கள் அப்படின்னா இந்தியாவின் மகாசாசன சட்டம் அழைக்கிறாங்க மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கிறாங்க எதை அடிப்படை உரிமைகளை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு அடிப்படை உரிமைகள் நம்ம இந்தியாவில் இருக்குங்க அதாவது இந்தியா கான்ஸ்டிடியூஷன்ல ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு ஏழு இருந்திருக்கும் அதுல ஒன்று ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை இருந்திருக்கும் அதை மொராஜி தேசாய் ஆட்சியை வந்து தூக்கி விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல சொத்துரிமையை வந்து மொராஜி தேசாய் தூக்கி விட்டார் சரியா அதனால இப்ப ஆறு இருக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ஃப்ரீடம் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஆறு இருக்கும் சரியா இப்போ இந்த இது இதை கவனிங்க சோ உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து எத்த கட்டிங்க நான் மேலே சொன்னால அடிப்படை உரிமை அடுத்த பேஜில் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க நான் எந்த பாயிண்ட்டும் விடலை எந்த பாயிண்டுமே விடல சரியா அடுத்த பேஜ்ல குத்துるபாங்க வரிசையா 14 ல இருந்து ஆரம்பிச்சிருபாங்க 14 ல இருந்து ஆரம்பிச்சிருபாங்க 12 13 அடிப்படை உரிமைதா இருந்தாலும் பதினாலருந்தான் ஆரம்பிச்சிருப்பாங்க சரியா வரிசையாக எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் இது அப்படின்னா இதை நான் ஆல்ரெடி வந்து ஆப் ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் ஒன் டூ ஹண்ட்ரட் சொல்லிட்டு நம்ம ஆர்டிகல்ஸ் கிளாஸில் பார்த்துடலாம் இதே யூடியூப் ஷோன் இதை இருந்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு ஆர்டிகல் ஃபுல்லாகவே நான் வந்து தெளிவாகவே நடத்திருப்பேன் அதே ஆர்டிகல் ஒன் டூ ஹண்ட்ரட் யூடியூப் வீடியோலேயே அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு லிங்க்கை இருக்கேன் அங்கே பார்த்துக்கோங்க சரியா அடிப்படை உரிமைன்னு லிங்கை இருக்கேன் அங்கே பார்த்துக்கோங்க இந்த பேஜில் இருக்கிற ஆர்ட்டிகல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு தீண்டாமை ஒழித்தல் சட் பட்டங்களை தரத்தல் வரிசையாக இருக்கும் எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சாச்சு சரியா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியாரிட்டி கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு அப்படியே வரிசையாக அடிப்படை உரிமைகளே முடிச்சிட்டேன் சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க

அந்த டிராஃப்டிங் கமிட்டி என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து நிறையா மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும் எஸ்சிஎஸ்டிக்கு நல்ல நலத்திட்டங்கள் செய்யணும் பெண்களுக்கு நல்ல திட்ட செய்யணும் கிராம பஞ்சாயத்து அமைக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்தியாவுக்கு செய்ய வேண்டியது இது எல்லாமே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் என்ன டெசிஷன் எடுக்கிறாருன்னா கான்ஸ்டியூஷன் புக் எழுதுறப்ப பேசாமல் நம்மளே ஒவ்வொரு ஆர்டிகல்ல அவங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளே எழுதிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்கிறாரு அதாவது இந்திய அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கான்ஸ்டியூஷன் புக்கில் நம்ம ஒவ்வொரு ஆட்டிகளாக எழுதிடலாம் அதை பார்த்து பார்த்து அவங்க செய்யட்டும் அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுவோம் அதான் டேரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் சரியா டேரக்டிவ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க ஏன்னா அரசு நெறியுறுத்தும் நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலிதராம அம்பேத்கர் நினைச்சு அப்படியே அவரே எழுத ஆரம்பிச்சாரு பஞ்சாயத்தை கொண்டு வாங்கப்பா எஸ்சி எஸ்சி மக்களை பாதுகாத்துருங்கப்பா மதுவை ஒளி ஒழிச்சிருங்கப்பா ஏன்னா மகப்பேறு ஊதியம் வழங்கிடுங்கப்பா அப்படின்னு அவரே ஒவ்வொரு ஆட்டிகளை எழுத ஆரம்பிச்சாரு செட்டா ஏன்னா ஆர்டிகல் யாருக்கு மத்திய அரசும் மாநில அரசும் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நானே மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா முப்பத்தி ஆறுல இருந்து அதுக்கு என்ன பேர் வைக்கிறார் டிபிஎஸ்பின்னு பேர் வைக்கிறார் அம்பேத்கர் அவ்வளோதான் சரியா டிபிஎஸ்பி அது அர்த்தம் ஏன்னா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டேரக்ஷன் காட்டுறது நீங்க இந்த திட்டங்களை கொண்டு வாங்க வேற ஏதாவது பின்னான்னு கொண்டு வராதிங்க இதை எழுதிருக்கீங்களா இதை கொண்டு வாங்க அப்படின்ட்டு இது நல்லா கிளவரான ஐடியா தான் சரியா பகுதி நாலு பகுதி நாலு பார்ட் ஃபோரில் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இதை எழுதிட்டால அம்பேத்கர் தண்ணி கொடுக்க இதை எழுதிட்டாள் அம்பேத்கர் ஆனால் மத்திய அரசு மாநில அரசும் கண்டிப்பா இதை நிறைவேற்றணும் அர்த்தம் இல்லை அதாவது நாட் ஜஸ்டிஸ் ஜஸ்டிசபுள்னு சொல்லுவாங்க தண்டனைக்கு உட்படாதன்னு சொல்லுவாங்க இது கண்டிப்பா மக்களும் பின்பற்ற வேணாம் அதாவது மத்திய அரசு மாநில அரசு நிறைவேற்றணும் அப்படிங்கிறது வலியுறுத்துறாங்க ஆனால் கம்ஃப கம்பல்சரி இல்லை இதனால நிறைய விவாதம் வந்துச்சு அம்பேத்கர் மேல எதுக்கு அப்போ எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் என்ன பதில் சொன்னார்னா அந்த டைம்ல நிதி நிதி பொருளாதாரம் நிறையா இருக்கும் நிதி பிரச்சனை இருக்கும் டக்குன்னா நிறைவேற்ற முடியாது போக போக நிறைவேற்றதாக முடியும் அதனால் வந்து இதை கம்பல்சரி நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அம்பேத்கர் அந்த காலத்தில் அந்த டைம்ல சரியா ஓகே ம்

புதுமையான சிறப்பு அம்சம் சொல்லிட்டு அம்பேத்கர் புகழ்றாரு நாவல் ஃபியூச்சர்ஸ் கான்ஸ்டியூஷனோட புதுமையான சிறப்பு அம்சங்கள் நான் எழுதியிருக்கேன் இட் இஸ் அ நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு அம்பேத்கர் பெருமையா சரியா டிபிஎஸ்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க யார் வந்து டிபிஎஸ்பி நாவல் ஃபியூச்சர்ஸ் சொன்னான்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அம்பேத்கர் சரியா அயலாந்து வந்து எடுக்கப்பட்டது நானே சொல்லிட்டேன் நானே சொல்லிட்டேன் அயலாந்து எடுக்கப்பட்டது இது வந்து பாக்ஸ்குள்ள கொடுத்துருப்பாங்க இந்த விஷயத்தை சரியா சோசியலிஸ்ட் காந்தியன் லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு நாளா பிரிப்பாங்க அரசியல் அறிஞர்கள் வந்து இந்த டிபிஎஸ்பி வரிசை எழுதிட்டார் அம்பேத்கர் முப்பத்தாறுல இருந்து அம்பத்தி வரைக்கும் வரிசையை அம்பேத்கர் எழுதிட்டாரு ஆனா இதை வந்து அரசியல் அறிஞர்கள் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒரு சில ஆர்டிகல்ஸ சோசியலிஸ்ட் பிரின்சிபல் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இன்னொரு சில ஆர்டிகல்ஸ் காந்தியன் பிரின்சிபல்ஸ்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இன்னொரு சில ஆர்டிகல்ஸ் லிபரல் இன்டலக்சுவல் பிரின்சிபல் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இப்படி வந்து பிரிக்கிறாங்க சரியா இந்த டிபிஎஸ்பியை வந்து நான் அதே ஆர்டிக்கல் ஒன்லேருந்து நூறில் பார்ட் டூனு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருப்பேன் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் யூடியூப் ஸ்டூடெண்ட் யாராவது எது இருந்தீங்க அப்படின்னா கீழே லிங்க்ல டிபிஎஸ்பிங்கிற டைட்டில் கீழே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த இருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் முடிச்சிருப்பேன் சரியா ஸோ அடிப்படை உரிமை டைட்டில் இது கீழே இருக்கும் அது ஒன்று டிபிஎஸ்பி கீழே ஸோ அப்போ அடிப்படை உரிமைக்கு அந்த வீடியோ டிபிஎஸ்பி அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி வரைக்கும் முடிஞ்சிச்சு டிபிஎஸ்பி வரைக்கும் முடிஞ்சிச்சு சரியா அடுத்து அடிப்படை கடமைகள்ங்க பண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்ன முடிச்சிருக்கோம் அரசியல் இணைய சபையோட இன்ட்ரோ பார்த்துட்டோம் பிரியாம்பிள் முகவரை பார்த்துட்டோம் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பார்த்துட்டோம் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டோம் அந்த அதுவும் சேர்த்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிகல்ஸ் முடிஞ்சு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கலாம் சில பேர் டிபிஎஸ்பி பார்த்துட்டோம் அந்த ஆர்டிகல்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி முடிஞ்சு சரியா அடுத்து அடிப்படை கடமைகள் பார்க்குறோம் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் சரியா அடிப்படை கடமைகள்னால் என்ன இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சி போட்டாங்க அவசர நிலை வந்து பிறப்பித்தாங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல எமர்ஜென்சினா என்னன்னு சொல்லிட்டு இதே சாப்டர்ல இருக்கும் பின்னாடி பார்ப்போம் சரியா ஆர்டிகல் முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அது பார்ப்போம் அந்த எமர்ஜென்சி போட்டப்ப இந்திரா காந்தி என்ன நினைச்சாங்கன்னா மக்களுக்கு நம்ம அந்த அடிப்படை உரிமைகள் நிறைய வழங்குறோம் நிறைய அடிப்படை உரிமை உரிமை வழங்குறோம் சுதந்திரம் கொடுக்குறோம் எல்லாத்தையும் வழங்குறோம் பதிலுக்கு மக்கள் நமக்கு எதாவது செய்யணும்ல இந்தியாவுக்கு மக்கள் எதாவது ஒன்று செய்யணும்ல இந்தியா மக்களுக்கு நிறைய வழங்குது நாடு மக்களுக்கு வழங்குது நாட்டுக்கு மக்கள் என்ன செய்யணும் தேசிய கீதத்தை வழங்கணும் சுதந்திர போராட்ட தியாகங்களை நினைத்து பார்த்து அவங்களே வந்து பூரிப்படையணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் பெட்ட குழந்தைகளுக்கு கல்வி கற்க உதவணும் புரியுதா இல்லையா ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் வளரணும் மக்களுக்கு நாட்டை காப்பாற்றதுக்கு டக்குன்னு டிஃபென்ஸில் சேரணும் எல்லாமே தான் எல்லா மொழி பேசுகிறவங்களும் சகோதரர்கள் தான் பெண்களை மதிக்கணும் இந்திய பெண்களை இப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களே அவங்களும் எதாவது செய்யணும்ல இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி நினைக்கிறாங்க அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு குழு அமைக்கிறாங்க சரியா அந்த குழு பேர் வந்து சிங் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அமைக்கிறாங்க சொரண் சிங் அவர் நீண்ட கால கேபினட் அமைச்சராக இருந்தவர் சுரன் சிங்கிறவர் அவரை கூப்பிட்டு வந்து என்ன ஒப்படைக்கிறாங்கன்னா சுரன் சிங் இந்த கான்ஸ்டியூஷன்ல என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரணுமோ அதெல்லாம் எழுதி எனக்கு காட்டுங்க குறிப்பா அந்த அடிப்படை உரிமை மக்கள் வந்து கொடுத்துருக்கோம் மாறுதலாக அவங்க என்ன செய்யணும் அடிப்படை கடமைகள் எல்லாம் இருக்கா அதையும் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறாங்க அவரும் எழுதி கொடுக்குறாரு இந்திரா காந்திட்ட சரியா அது ஆல்ரெடி அடிப்படை கடமைகள் கான்செப்ட் வந்து ஆல்ரெடி ரஷ்யா நாட்டில் இருந்திருக்கும் அதனால சுரன் சிங் வந்து ரஷ்யா நாட்டோட அடிப்படை விஷயத்தை வந்து அப்படியே எடுத்திருப்பாரு ஸோ அப்போ அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யா நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது ரஷ்ய நாடு அந்த மக்கள் என்ன செய்யணும் ரஷ்யாக்குன்னு சொல்லிட்டு எழுதிருப்பாங்க அது அப்படியே எடுத்துட்டாரு சுரன் சிங் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆனால் அப்படியே கொஞ்சம் இந்தியாக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பார் எல்லா டியூட்டிஸும் சரியா எடுத்து ஒப்படை ஒப்படைக்கிறாரு யார்கிட்ட இந்திரா காந்திகிட்ட இந்திரா காந்தி அதில் சில ஆர்டிக சில அல் பாயிண்டை விட்டுறாங்க தூக்குறாங்க சேர்க்குறாங்க தூக்கி ஆரம்ப மொத்தத்தில் ஒரு பத்து டியூட்டிஸை வந்து எழுதுகிறாங்க இந்திரா காந்தி பத்து டியூட்டிஸ் பத்து கடமைகள் நாட்டை பாதுகாக்கணும் டிஃபென்ஸில் அதாவது டிஃபென்ஸில் செய்யணும் இதை தேசிய கொடியை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கடமைகள் எழுதுறாங்க அதுக்கு பேர் வந்து அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸோ சிம்பிளுங்க அடிப்படை கடமைகளுக்கு எந்த குழு போடப்பட்டதுன்னா சுரன்சிங் குழுங்க அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்படுதுன்னா ரஷ்ய நாடுங்க அடிப்படை கடமைகள் எதுக்குன்னா மக்களுக்கு அடிப்படை உரிமை வழங்கியிருக்கோம் மாறுதா அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் சரி எவ்ரி ஆக்ஷன் டயசன் ஆப்போசிட் ரியாக்ஷன் அந்த மாதிரி சரியா யார் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னா இந்திரா காந்தி ஆட்சியில் அப்ப இதுல உங்களுக்கு புரியணும் அடிப்படை கடமைகள் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் எழுதல உண்மையிலேயே அம்பேத்கர் எழுதியிருப்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதுல இல்ல இந்திரா காந்தி சேர்த்திருக்காங்க சரியா சரி சார் இதை சேர்க்கணும்னா ஏதாவது சட்டத்திட்டம் செய்யணும்ல சார் அமெண்ட்மெண்ட்னு ஒன்னு செஞ்சா தானே சார் சேர்க்க முடியும் எத்தனாவது சட்டத்திட்டம் சார் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டம் புரியுதா கான்செப்ட் தெளிவா புரியுதா எந்த பகுதி சார் எதாவது பகுதி அவங்களுக்கு கொடுக்கணும்ல சார் அடிப்படை கடமைகளுக்கு பகுதி நாலு ஏ நாலு டிபிஎஸ்பி பகுதி நாலு தானே அதில் ஏ செத்துட்டா இந்த பகுதி ஒதுக்கிட்டாங்க அடிப்படை கடமைகளுக்கு என்ன ஆர்டிக்கல் சார் ஐம்பத்தொன்னு ஏ டிபிஎஸ்பி ஐம்பத்தொன்னு தானே முடியுது பகலில் ஏ போட்டுருங்க டிபிஎஸ்பி கூட சேர்த்த மாதிரி சரியா ஏ போட்டு அடிப்படை கடமைகளும் ஒரு சாப்டரை சேர்த்துட்டாங்க ஆர்டிகலாக பார்த்தா ஐம்பத்தொன்னு ஏ பகுதி ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கணும் எத்தனை சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கணும் என்ன குழு ஞாபகம் வச்சுக்கணும் எந்த நாட்டிலேருந்து இருந்து ரஷ்யா நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது யாரோடைய ஆச்சு இந்திரா காந்தி ஆட்சி சரியா இந்த பத்து டியூட்டிஸ் வரிசையாக இருக்க பாருங்க பத்து டியூட்டீஸ் இதில் ஒன்று பத்து டியூட்டி ஏபிசிடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இந்திரா காந்தி சரியா இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸில் இல்லை கேன்னு ஒன்று எழுதியிருக்காங்க பாருங்கள் லாஸ்டா இது பதினொன்றாவது டியூட்டி இது வந்து இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அல்ல நாற்பத்தி ரெண்டாம் அவங்க பத்து ரூபா எழுதினாங்க இந்த பதினோரா டியூட்டி யார் சேர்த்ததுனா இவர் வாஜ்பாய் சேர்த்திருப்பாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எண்பத்தி ஆறாம் சட்டத்திருத்தம் எயிட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டூவில் பதினொன்றாம் டியூட்டியாக ஒன்று சேர்ப்பார் என்ன சேர்ப்பார்னா இந்தியாவில் பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க குழந்தைகளுக்கு குறிப்பாக ஆறுலேருந்து பதினாலு வயசு குழந்தைங்களுக்கு கல்வி வந்து கொடுக்க வேண்டும் அதாவது கல்வி வசதியை ஏற்படுத்த வேண்டும் அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இது வந்து பெற்றோர்களுக்கான கடமை பேரண்ட்ஸ்க்கு டியூட்டிஸ் பதினோராம் டியூட்டி வந்து பேரண்ட்ஸ்கான டியூட்டி இப்போ அவங்க குழந்தைய வந்து கண்டிப்பாக நீ ஸ்கூலில் சேர்க்குற படிக்க வைக்கிற சும்மா வந்து அங்கே போய் தொழிலாளர் அதாவது குழந்தை தொழிலாளராக ஈடுபடுத்தக்கூடாது போய் வேலைக்கெல்லாம் அனுப்பாத படிக்க போய் ஒரு ஒவ்வொரு பேரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டியூட்டி எழுதுறார் வாஜ்பாய் எண்பத்தி ஆறாவது சட்டத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் டூ தௌசண்ட் டூவில் எண்பத்தி ஆறாம் சட்ட திருத்தம் ஓகேவா ஞாபகம்ங்க எஜுகேஷன் ஸோ இது வந்து எத்தனா சட்டத்திருத்தம் எண்பத்தி ஆறாவது சட்டத்துவம் எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட்டு ரைட்டா ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம பிரியாம்பல் முகவரை பார்த்தாச்சு குடியுரிமை அடிப்படை சிட்டிசன்ஷிப் பார்த்தாச்சு அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் சேர்த்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு டிபிஎஸ்பி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் ஆர்டிகல் சேர்த்து பார்த்தா முடிஞ்சு அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தாச்சு இந்த பத்து டியூட்டி என்னென்னு சும்மா நான் மேலோட்டமாக சொல்கிறேன் தேசிய கொடி கீதத்தை மதித்தல் ஃபஸ்ட்டு சுதந்திர போராட்டம் போற்றி வளர்த்தல் அதாவது நோபல் ஐடல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் நான் சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டுருப்பாங்களே அவங்கள நினச்சி பூரிப்படையணும் ஒரு எம் பேட்ரியா பேட்ரியாட்டிசம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தேசிய கொடியை மதி செல்யூட் செகண்ட் பாயிண்ட் வந்து தேசிய சுதந்திர போற பாடுபட்டு இருப்பாங்க பகத்சிங் அவங்க அவங்களை பார்த்து ஆகு இந்தியாவுக்கு ஏதாவது பி சி என்னன்னா இறையாண்மை உடைமைப்பாடு இந்தியா ஒரு இறையாண்மை நாடு ஒருமைப்பாடோடு இருக்கணும் எல்லாம் இறையாண்மை கொண்ட நாடா இருக்கணும் அது சி சரியா டி என்ன பாதுகாப்பு பாதுகாப்பு நாடுனா என்ன ஆத்தனா நாட்டுக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணும்னா டக்கு போய் டிஃபென்ஸ்ல சேர்ந்துரு ஒவ்வொரு குடிமகனும் ஆர்மியில வந்து ஒவ்வொரு குடிமகனும் இல்லை ஆர்மியில வந்து பங்காற்ற வேண்டும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நாட்டுக்கு சரியா அது வந்து நாலு இந்த முதல் நாளும் ஞாபகம் வச்சுங்க முதல் நாலுமே வந்து பேட்ரியாட்டிசம் சார்ந்தது ஒரு தேசப்பற்று சார்ந்தது ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன் தேசிய கொடி கீரத்தை மதித்தல் ரெண்டாவது ஒன்று தேசிய போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றுதல் மூணாவது பாருங்க எல்லாருமே உரிமைப்பாடு இந்தியாவில் இருக்கணும் நாலாவது டிஃபன்ஸ் போய் சேர்ந்துரு முதல் நாலு பாயிண்ட் தேசப்பற்று சரியா அஞ்சாவது வந்து எமோஷன் சகோதரத்துவம் மற்றும் பெண்களை மதித்தல் ப்ராட்டர்னிட்டி அண்ட் டிக்னிட்டி உமன் ஷார்ட்டா சொல்றேன் பெருசா இருக்கும் நான் ஷார்ட்டாக சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சரியா ஸோ நாலு பாயிண்ட் பேட்ரியாட்டிசம் தேசப்பற்று அஞ்சாவது ஈ வந்து என்னன்னா இங்கே பாருங்க டிஃபென்ஸ் டினா டிஃபென்ஸ் ஷார்ட் கட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் டினா டிஃபென்ஸ் டி ஈனா நான் எனிமியா எனிமிக்கு ஆப்போசிட் ஃப்ரெண்டு சகோதரத்துவம் முடிஞ்சா இக்கு ஆப்போசிட் ஃப்ரெண்டு சகோதரத்துவம் டினா டிஃபென்ஸ் சீனா இறையாண்மை சி இறையாண்மை சி இறையாண்மை சரியா கடலில் போய் இறை இறை வழிபாடு செய் கடல் கடல்னா சி 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 கடல் இறையாண்மை இதான் ஞாபகம் வச்சுங்க சரியா எஃப் கலாச்சார பாதுகாப்பு அதாவது கல்ச்சர் ப்ரிசர்வ் வந்து எஃப் ஜி வந்து சுற்றுச்சூழல் என்வரான்மெண்டை பாதுகாத்தல் வந்து ஜி ஹச் வந்து அறிவியல் கோட்பாடு சயின்டிபிக் டெம்பர் இங்கே வாங்க ஜீனா சுற்றுச்சூழல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஜீனா கிரீன் அடியா கிரீனா கிரீனா செடி சுற்றுச்சூழல் சரியா ஞாபகம் வச்சுங்க கலாச்சார பாதுகாப்பு எஃப்ங்க எஃப் வந்து கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும்ங்க என்ன கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ன எஃப் ஹச் வந்து அறிவியல் கோட்பாடு சயின்ஸ் சயின்ஸ்னா ஹச்சு கலாச்சாரம் ஜி என் பொது சொத்து பாதுகாப்பு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து பாதுகாக்கணும் இந்தியாவில் கூடிய எல்லா அழிக்க கூடாது அழிக்கக்கூடாது பஸ்ஸை நொறுக்க கூடாது பாதுகாக்கணும் எப்படி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா ஐ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஐ பஸ்ஸு ஐ பப்ளிக் ட்ரெயின் ப்ராப்பர்ட்டி அப்படி சரியா ஜே வந்து பொருளாதார முன்னேற்றம் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக பாடுபடணும் ஜே ஜேவாக இருக்கணும் இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேறிச்சுனா ஜே ஜேவாக இருக்கும் இந்தியா கே வந்து கல்வி சேர்த்துருப்பாங்க சரியா அப்போ பாருங்கள் அப்படியே ஞாபகம் வந்துடும் தேசிய கொடி ஏ என்ன சுதந்திர போராட்டம் பி இறையாண்மை சி டிஃபென்ஸு டி பிரதர்ஹுட் சகோதரத்துவம் இ பெண்களை மதித்தல் இ எஃப் வந்து என்னது இது கல்ச்சர் கல்ச்சர் வந்து எஃப் ஜி வந்து என்னது என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் ஏ ஏபிசிடிஎஃப் ஜி ஏபிசிடி டக்குனு ஒரு மாதிரி சொல்லி பார்க்கும்போது ஜி ஹச் ஹச் வந்து என்ன சைன்டிஃபிக் டெம்பர் அறிவியல் கோட்பாடு ஹச் ஐ வந்து ஐ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஐஏ ஜே வந்து பொருளாதார முன்னேற்றம் எக்கனாமிக் எக்ஸலன்ஸ் கே வந்து கல்வி சரியா எவ்வளோ டைம் ஆச்சு ஓகே 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 சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஓகே அடுத்து வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகளை வந்து மூணு விதமா பிரிக்கலாம் சட்ட உறவுகள் நிர்வாக உறவுகள் நிதி உறவுகள்னு சொல்லிட்டு மூணா பிரிக்கலாம் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் இருக்கும் புக்கில் லாஸ்ட் ஒரு ரெண்டு பேஜ் தான் இது சரியா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் இருக்கும் மூணே டாபிக் தான் சரியா மூணே டாபிக் தான் இதை நான் நடத்துகிறேன் உங்களுக்கு ரெண்டாவது பகுதின்னு போட்டு நடத்திடுறேன் தீர்றேன் பார்ட் டூன்ட்டு ஏன்னா நான் நான் நத்திவிடுவேன் ஆனால் ஒரே வீடியோவில் உங்களை டம்ப் பண்ண விரும்பலை சரியா ஒரு ஒரு இதை கிளாரிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா முத நான் இது வரைக்கும் நத்துன வரைக்கும் பாருங்களேன் இந்த ஃபன்மெண்ட் டியூட்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு அஞ்சாறு பேஜ் முடிஞ்சு அஞ்சு பேஜ் முடிஞ்சுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆமாம் அஞ்சாறு பேஜ் முடிஞ்சி லாஸ்ட் ஒரு ரெண்டு பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அது கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் சொல்கிறேன் அதுக்காக தான் சொல்கிறேன் சரியா அதுக்காக தான் சொல்கிறேன் எனக்காக இல்லை உங்களுக்காக டம்ப் பண்ண விரும்பல சரியா ஸோ பார்ட் டூவில் பார்த்துருவோம் பார்ட் ஒன்ல இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க சரியா அடுத்த பாட்டில் அடுத்த இதை பார்த்துடலாம் தேங்க்யூ சூரன்ஸ் தேங்க் யூ